சென்டிமீட்டர் தூரம்
ஐந்து சுழியம் ஜோல்ஸ் ஆகும். இந்த பந்தை நாம் விடும்பொழுது இந்த பந்தின் உள்ளே சக்தி இயக்க சக்தியாக மாறி தரையை அடையும் பொழுது பளுவை தள்ளி விளைவை ஏற்படுத்துகிறது. 60 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட உருமாதிரி இருக்கும் பந்தின் உள்ளே சக்தி 1.00 சுழியம் ஜோல்ஸ் ஆகும். இந்த பந்தை நான் விடும் பொழுது உள்ளே சக்தி இயக்க சக்தியாக மாறி வலுவை தள்ளி விளைவை ஏற்படுத்தியுள்ளது. 30 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட உருமாதிரி இருந்து பந்தின் உள்ளே சக்தி 0.50 ஜோல் ஆகும். நான் இதை விடும் போது இது இயக்க சக்தியாக மாறி தரையை அடையும் போது வலுவை தள்ளி விளைவை ஏற்படுத்துகிறது. இந்த விளைவு ஏற்படுவதற்கு காரணம் என்ன? வலி உயரம் அதிகரிக்கும் போது உள்ளே சக்தி அதிகரிக்கின்றது. அறிவியல் மேதை ஐசக் நியூட்டன் அவர்களின் விதிப்படி குறிப்பிட்ட எடை கொண்ட பொருள் அதன் அமைவிடத்திலிருந்து உந்து விசை செலுத்தப்படும் போது வெளிப்படுகிறது. உள்ளே சக்தி என்பது சேகரிக்கப்பட்ட அல்லது இயங்க கத்திருக்கும் சக்தியாகும். உள்ளே சக்திக்கு வேறு செய்யும் ஆற்றல் உண்டு. இதில் பொருளுக்கும் எடைக்கும் உயரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. குறிப்பிட்ட ஓர் உயரத்திலிருந்து பொருளை விடும்போது புவியீர்ப்பு சக்தி பொருளை கீழே வேலை செய்கிறது. கீழே விழப்படும் பொருளை விளைவுதான் இந்த பொருளில் சக்தி என்று கூறுகிறோம். ஒரு பொருள் உள்ளில் சக்தி அளவு பொருளுக்கும் தரையிலிருந்து உயரத்திற்கு சார்ந்து உள்ளது. தரையிலிருந்து உயரத்திற்கு கொண்டு செல்லப்படும் பொருள் உள்ளில் சக்தி சேகரித்து வைக்கின்றது. உயரத்திலிருந்து விடப்படும் பொருள் இயக்க சக்தியாக மாறி தரை மடியும் போது வலிவு தெளிய விளைவை ஏற்படுத்துகிறது. ஆகவே உயரம் சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது நகர்த்திய தூரம் 6.1 சென்டிமீட்டர் ஆகும்.
சக்தி செய்த மாற்றத்தை பாருங்கள்.